ஓ நம்ம ஒரு டம்ளர்லேயே கொடுக்குறோம் இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலே குடிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி குடித்த அந்த ஃபீல் வராது. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ நீங்கள் தண்ணியை அள்ளி குடிக்கும் பாருங்கள், அந்த மனமகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும், அந்த சந்தோஷ நிலையை வேறு மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்கில் வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது, பிளாஸ்டிக்கில் வச்சு பயன்படுத்த நீண்ட நேரத்தில் வச்சு பயன்படுத்துறது முழுக்க முழுக்க தவிர்க்கிறது நல்லது. அதில் இருக்கிற எனர்ஜி அதில் கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயம்னா அது அதில் இருக்கிற சக்தி நிலை அப்படியே தேக்க நிலையில் இருக்கிற உன்ற முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், எவ்வளோ மாற்றம் நிறைய மாற்றங்கள் நிகழும். ஏன்னா தண்ணி இந்த முறையில் பருகும்போது அவ்வளோ எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே கிடைக்கிறத நீங்கள் அப்படியே அணு அந்த நிமிஷமே நீங்கள் உணர முடியும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இரண்டு அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதும். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி, இப்போ தண்ணி குடிக்கிறது கூட ஒரு சிலருக்கு எப்படி தண்ணி குடிக்கணும், எந்த நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் தெரியுமாது. இப்போ உங்களுடைய கருத்து என்ன தம்பி, தண்ணியெல்லாம் எப்படி குடிக்கலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லுங்களேன். தண்ணி நல்ல கேள்வி. தண்ணி குடிக்கிறது ஃபஸ்ட்டு எந்த தண்ணியை குடிக்கணும், எது விஷயங்கள் தண்ணியில் வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்புமே வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்புமே வந்து 70% தண்ணியில் தான் முழுமையாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்துலேயுமே 70% இந்த பூமியிலையுமே 70% தண்ணி தான் இருக்குது. அப்போது அந்த தண்ணியை நம்ம உடம்பில் மெயின்டைன் பண்ணுது. அதான் இப்போ நீங்கள் நீர் கேட்டதுனால சொல்கிறேன். சரி ஈரம், உடம்புல ஈரம் சரியாக இருக்கணும். ஈரம் சரியாக இல்லை அப்படின்னா வந்து உடம்புல மிகையினும் குறையினும் நோய் அப்படிங்கிற மாதிரி உடம்புல உபாதைகள் வரும். அப்போ அந்த ஈரத்தை சரியாக மெயின்டைன் பண்ணுறது. அதனால் தண்ணிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தண்ணி குடத்துல தான் வந்திருக்கோம் நம்ம. அப்போ வந்து அந்த தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வகையான தண்ணியை பயன்படுத்தும், எப்படி பயன்படுத்தணும், இப்போ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊற்று தண்ணி, பொங்கி வர்ற தண்ணி எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொங்கி வர்ற தண்ணி, ஆறு ஏரி அதெல்லாம் தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு தித்திப்பாக ஒரு சுவையாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக கார்ப்பரேஷன் வாட்டர் எந்த வாட்டரோ இருந்தது அப்படின்னா வந்து அதில் கொஞ்சம் சுவை ஏற்றி நம்ம தண்ணி குடிக்கலாம். ஸோ இதை என்ன சுவை ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் அப்படின்னா வந்து அந்த தண்ணியுமே சக்தி. அப்போ ஜூஸ் வடிவத்தில் இப்போ நான் சொன்ன, நான் போன பதிகளிலுமே சொன்ன மாதிரி அதை ஜூஸ் ஃபார்மெட்டாகவும் நீங்கள் மாற்றி பயன்படுத்தலாம். குடிக்கிற தண்ணீரை பொதுவாகவே இரவு பொழுதில் வந்து கல் பாத்திரம், மண் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், பீங்கான் பாத்திரம் இது மாதிரியான பாத்திரங்களை நீங்கள் வச்சுட்டு வெள்ளை துணியை கட்டி வச்சுக்காங்க. அந்த தண்ணியை மறுநாள் காலையில் நீங்கள் வடிகட்டியோ இல்லைனா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை அதே பாத்திரத்தை அந்த நாள் முழுக்க பயன்படுத்துங்க. எனர்ஜி தண்ணியை எப்படி குடிக்கிறது, அதுக்காண்டி எனக்கு எளிமையான ஒரு விஷயம்னா வந்து உணவை குடி, தண்ணீரை உண். சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க, சும்மா சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம், நம்ம கையை வச்சு சாப்பிடுவோம். தண்ணியை வந்து பாத்திரத்தை வச்சு பாத்திரம், பெஸ்ட்டு பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிக்கிறதுக்கு கை பாத்திரம் பாத்திரம் பெஸ்ட்டு பாத்திரம். நீங்கள் தண்ணியை அள்ளி குடிக்கிறது தான், அதான் வந்து உண்ற முறை. உணவை குடி, நீரை உண். அப்போ உண்றது கை, உண் சாப்பிட்றது அப்படின்னா சாப்பிட்றது இந்த முறை தானே. அப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறப்போ வந்து அந்த தண்ணியை அள்ளி எடுத்து நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அள்ளி எடுத்து சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது கூட இல்லை, அள்ளி எடுத்து நீங்கள் அப்படியே பருகிறது. அள்ளி எடுத்து நீங்கள் பருகினீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு இது, இந்த ஒரு ஆனந்த நிலை. இது வந்து தண்ணி பருகிறது அப்படிங்கிறதே ஒரு ஆனந்த ஒரு நிலை. ஆமாம் கண்டிப்பாக. ஏன் ஏன் சொல்கிறேன்னா தம்பி, இப்போது நம்ம ஒரு டம்ளர்லேயே கொடுக்குறோம் இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலே குடிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி குடித்த அந்த ஃபீல் வராது. ஒன்று ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ நீங்கள் தண்ணியை அள்ளி குடிக்கும் பாருங்கள், அந்த மனமகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும், அந்த சந்தோஷ நிலையை வேறு மாதிரி இருக்கும். உண்மையாக தண்ணியை மணக்குங்க. ஆமாம், வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். அதோட உணர்வு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு எண்ணங்களாக அப்படியே பலபலக்கும். என்ன சொல்கிறது, பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு உற்சாக நிலை வந்து அந்த தண்ணி குடிக்கும்போது அதோட விஷயம். அதுவுமே முடியாதவங்க ஒரு கையில் பார்த்தத வச்சு இன்னும் ஒரு கையில் ஊற்றி, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, ஸ்கூலில் குடிச்சிருக்கீங்களா இல்லைங்களா எல்லாருமே? ஆமாம் எல்லாருமே. ஆ அப்படின்னு இல்லை, அதை டேப்பில் தண்ணி திறந்து கையை வச்சு தான் விஷயங்கள் நம்ம குடிச்சிருப்போம். அது பழக்கங்கள், இங்கே எல்லா விஷயங்களும் அது மாறிடுச்சு. என்னென்னா வந்து உங்கள் உடம்போட உஷ்ணநிலை, உடம்போட உஷ்ணநிலை என்னங்கிறது அந்த தண்ணீரோட உஷ்ணநிலையுமே சமனாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம உமிழ்நீரோட சுவை, நாக்கில் என்ன டேஸ்ட். இப்போ நீங்கள் உமிழ்நீர் சுவைக்கிறீங்கள, அதோட சுவையும் நீ குடிக்கிற தண்ணீரோட சுவையும் சமனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சக்தியாக எனர்ஜியாக மாறும், உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த உமிழ்நீர் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதே அளவு சலிக்காமல் உங்கள் உடம்புல இந்நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும்
நீங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக சாப்பிட்ருக்கதே தண்ணி மட்டும்தான், வாட்டர் மட்டும்தான் வந்து சலிக்காமல். ஏன்னா அது ஏன் சலிக்கலைன்னா இந்த சுவைக்கு ஒத்த சுவையாக இருக்குது, நம்ம உமிழ்நீரோட சுவைக்கு ஒத்த சுவையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கையில் ஊற்றி நீங்கள் பருகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா மண் பாத்திரம், மண், கல், கண்ணாடி, பீங்கான், இந்த நாலு வகையான பாத்திரங்களை நீங்கள் தண்ணி பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக குடிக்கிறத விட இதை பயன்படுத்துறது நல்லது. பிளாஸ்டிக்கில் வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது, பிளாஸ்டிக்கில் வச்சு பயன்படுத்த நீண்ட நாட்களை வச்சு பயன்படுத்துறது முழுக்க முழுக்க தவிர்க்கிறது நல்லது. அதில் இருக்கிற எனர்ஜி அதில் கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயம்னா அது அதில் இருக்கிற சக்தி நிலை அப்படியே தேக்க நிலையில் இருக்கும், விரிவடைந்த நிலையில் இருக்காது. அது அதே நிலையில் இருக்கிறதுனால அது நம்ம உடம்புக்கு பயன்பாடற்றதாக போகும். அதனால் வந்து தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரமோ கல் பாத்திரமோ கண்ணாடி பாத்திரமோ பீங்க இந்த நாளையிலையுமே பயன்படுத்துங்க. சில குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க மரப்பாத்திரம் பயன்படுத்தும், அதுமாரி அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தும்போது முழு சக்தி எனர்ஜி கிடைக்கும். இதற்கு அடுத்து தான் மற்ற உலோகங்கள். உலோகங்கள்லாம் வந்து அது பயன்பாடு அப்படிங்கிறது வந்து அந்தந்த நில சூழல் சார்ந்து, அந்தந்த பருவ சூழல் சார்ந்து, அந்தந்த நில அமைப்பு சார்ந்ததான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். அதையும் வந்து உலோகங்களை பயன்படுத்தலாம். இதுதான் இரவு பொழுதில் வச்சுட்டு காலையில் அதை நீங்கள் வேறு பாத்திரத்தை வேறு இதில் மாற்றி எடுத்துகிட்டு அதையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஜூஸ் வடிவத்துலையுமே இதே போலையுமே பயன்படுத்தலாம். அது கூட தண்ணியில் வந்து நீங்கள் இலைகள் பயன்படுத்திக்கலாம், எந்த பழங்களோட இலைகள் பயன்படுத்திக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தியாக மனமாக இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த முறையில் கையில் வந்து நீரை உணவை குடி அப்படிங்கிற மாதிரியான விஷயம், நீரை உன்ற முறை நான் உங்களை சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ மாற்றம், நிறைய மாற்றங்கள் நிகழும். ஏன்னா தண்ணி இந்த முறையில் பருகும்போது அவ்வளோ எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே கிடைக்கிறத நீங்கள் அப்படியே அணு அந்த நிமிஷமே நீங்கள் உணர முடியும். சூப்பர். இப்போ மழைநீரை எப்படி பயன்படுத்தலாம் தம்பி? ஏன்னா இப்போ மழைநீருக்கு முன்னாடி எனக்கு ஒரு என்னென்னா, இப்போ இந்த காய்ச்சல் எடுத்துக்குவோம். இந்த காய்ச்சல் போது பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி குடிக்க வேணான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த சுடு தண்ணி குடிக்கும் போது நம்ம குடிச்சிருவோம். சூப்பர், நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ என்னென்னா வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போது காய்ச்சல் வரும்போது தண்ணி பிடிக்கிறதே இல்லை. ஆமாம், ஐயோ தண்ணி பிடிக்கவே இல்லை, வாய்க்கு ஏன்னா வாய் கசப்பாக இருக்கும், இதாக இருக்கும். இதே இது நீங்கள் வெண்ணி குடிச்சிங்கன்னா ஒத்துக்கும். என்றைக்காவது வந்து வெண்ணி எப்படி ஒத்துக்குதுன்னு யாருமே இங்கே யோசித்ததே இல்லை. யோசித்ததே இல்லை. ஏன் காய்ச்சல் இருக்கும்போது உங்களோட உடம்போட உஷ்ணநிலை எவ்வளோங்க? ஒரு 90, 100, 105 அது மாதிரி இருக்குமா? 100, 102 இருக்கும். 100ங்கிறதே வந்து ஃபீவர். ஆமாம், பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போது வந்து 100 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 100 டிகிரியில் நீங்கள் காய்ச்சல் இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கும்போது அது சுவையே இருக்காது. அதே தண்ணீரை நீங்கள் அந்த அளவு சூடுக்கு 100 டிகிரிக்கு கொடுக்கும்போது உடம்பு ஏசியே ஏற்றுக்குது. அப்போது உடம்பு விரும்புகிறது தண்ணீரையுமே வந்து உங்கள் உடல் உஷ்ணநிலைக்கு தகுந்தாப்பில் தான் நீங்கள் தண்ணீர் ஏற்றுக்குது. குளிர்பிரதேசத்தில் அதான் குளிராக இருக்க தண்ணியை நீங்கள் குடிக்க முடியல. ஃப்ரிட்ஜில் நீங்கள் வாட்டர் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வந்து அதில் எந்தவித சுவை எதுவுமே தெரியாது. குடித்ததுக்கப்புறம் தான் அதோட இது, ஆனால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறனா சூடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உடம்புக்கு அவ்வளோ சூடு உள்ளேமே அனுப்பிவிடு. அதுமாதிரி எந்த பானங்கள் பருகினாலுமே சரி, நம்ம கை விரல் பொறுக்கக்கூடிய சூடு தான், கை விரல் பொறுக்கக்கூடிய சூடு மட்டும்தான் வந்து நம்ம பயன்படுத்துறது நல்லது. அதுமாதிரி குளிர்ச்சியும் சரி, நம்ம உடம்பால் எந்த அளவு தாங்க முடியுதோ அந்த அளவு குளிர்ச்சி மட்டும்தான் உள்ளே இன்டேக் பண்ணணும். காய்ச்சல் வரும்போது ஏன் வெண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்போட உஷ்ணநிலையும் கூடிடுது. வெளியில் அந்த உஷ்ணத்தையுமே நம்ம கொடுக்கும்போது எளிமையாக ஏற்றுக்குது. உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையுமே தருது. அது ஒரு இதமாக இருக்கும். அதனால் வந்து அந்த வெண்ணி குடிக்கிற இதுக்கு ஏன் வந்தது அப்படின்னா வந்து இதுதான், இந்த டெம்பரேச்சர் வரும்போது அது உடம்பு எளிமையாக ஏற்றுக்குது. சூப்பர் தம்பி. இப்போ மழை நீர் என்னென்னு நினைக்கிறீங்க? மழை நீர் எப்படி? சூப்பர் சூப்பர். இப்போ மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே மழை மழை நீர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஒரு உயிர் நீர். எல்லா விஷயமுமே வந்து அதில் முழுமையான சக்தி ஆற்றல் அதில் முழுமையாக இருக்குது. அந்த மழை நீர் நீங்கள் தண்ணியில் பூமியில் படும்போது மட்டும்தான் அந்த சக்தியை மாறுது. நீங்கள் டைரெக்டாக அந்த பூமியில் படாமல் நீங்கள் எடுத்து வச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா வச்சுக்க அதில் சக்தி ஆற்றலே கிடையாது. மண்ணிலேருந்து பட்டதுக்கப்புறம் தான் அதோட முழுமை தன்மையே வந்து அதில் கிடைக்குது. மழை நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தனாலுமே வந்து அது கூட வந்து நீங்கள் சுவை ஏற்றி தான் நிறைய பேர் மழை தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோடய தேக்க நிலையை அடையும் போது வந்து நான் அப்போ முன்னாடி சொன்னதான், ஒரு விஷயங்கள் தேங்கிருச்சு அப்படின்னா ஊற்று தண்ணி தான், தேக்க நிலை அடைஞ்சாலும் அதோடய சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அதில் சக்தி ஏற்றி தான் நம்ம சாப்பிடணும். மழை தண்ணி நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், குளிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், குடிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது வேறு ஏதாவது பாத்திரங்களில் வச்சு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தி, டேரெக்டாக பயன்படுத்தக்கூடாது, டேரெக்டாக கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு பாத்திரங்களை வச்சு மறுநாள் வச்சு பயன்படுத்திக்கலாம். 24 மணி நேரம் மட்டும்தான் மழை நீரை நீங்கள் பயன்படுத்தணும். இல்லைன்னா நீங்கள் ஜூஸாவோ வேறு வடிவமாகவோ நீங்கள் ஜூஸுக்கு ஆட் பண்ணுறதாவோ அப்படி தான் பயன்படுத்திக்கிறதா
நீரை நீங்கள் பயன்படுத்த கட்டாயம் வேண்டாம். அது நீங்கள் என்னென்னா நான் சொல்கிறேன், உமி நீரோட அதிக சுவையாக இருக்கும், உமி நீரோட அதிக சுவையாக இருக்கும். அப்போ நம்ம இருக்கிற நமக்கு தேவையில்லாத ஒரு எனர்ஜி அதை அந்த அதிக சுவையை சாப்பிடும்போது ஜூஸாகவே நம்ம சாப்பிட்டு, அது கூட ஜூஸாவோ கஷாயமாவோ டீ காஃபி போடுறதுக்குனாலுமே வந்து அதை பயன்படுத்துங்க. சுவை ரொம்ப பிரதமாக இருக்கும், சமையலுக்கு பயன்படுத்தினா ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். டைரெக்டாக பொதுவாக மழைநீரை பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்துகிறதா அந்த 24 hours மட்டுமே பயன்படுத்திக்க தவிர மற்ற நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது. சூப்பர். வேறு இந்த ஆற்று நீர் ஊற்று நீர்லாம் நார்மலாக பயன்படுத்த, நார்மலாக நீ ஓடுற தண்ணி அந்த இது அப்படிங்கிறத நீங்கள் அள்ளி எடுத்து அந்த நம்ம உடம்போட டெம்பரேச்சர் அந்த காய்ச்சலை போய் இந்த விஷயத்தை சொல்ல மாறந்துட்டேன். வந்து நம்ம உடம்போட டெம்பரேச்சர் லெவலுக்கு தண்ணியை மாற்றுறதுக்காண்டியான ஒரு விஷயந்தான் உள்ளங்கு. அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றி நீங்கள் குடிக்கும்போது அப்படி எளிமையாக சக்தியாக உடனே நான் எப்படி ஜூஸாக ஒரு விஷயமா தண்ணி இளநீரில் அப்படி ஜூஸாக கண்ணுடாமல் பாடி வந்து அது ஜூஸாக பாடியை தண்ணியை ஜூஸாக மாற்றுறது இந்த மெத்தடில் இருக்கும் அவ்வளோ சக்தி ஆற்றல் முழுமையாக கிடைக்கும். நண்பர்களே, ரொம்ப அருமையாக தண்ணியை பற்றின விஷயங்களை அழகாக புரிய வச்சார். குறிப்பாக இந்த காய்ச்சல் நேரத்தில் ஏன் சுடு தண்ணி ஒத்துக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம குடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் அருமையாக புரிய வச்சார் தம்பி. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதனை. நன்றி, வணக்கம். வணக்கம்.